Welcome the Punch Jodi. Let's welcome Ritika and Bala. எல்லாருக்கும் வணக்கம். அப்பா ஒரு வழியா கேரக்டர் ரீசர் பண்ணியாச்சு. நம்ம கடையோட பேர் தான் விண்மீன் குஞ்சு வித்தியாச பொருள் நிலையம். நம்ம கடையில இல்லாத பொருளே இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாருப்பா ஏமா பின்னாடி மைக் ஆப்பன் பேசுமா? இருக்கிறதே நாலு நகைச்சுவை தான், அதையும் கசிய விட்டுறாத. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், சிங்கிங் ஷோல டான்ஸ் போகுது, டான்ஸ் ஷோல சிங்கிங் போகுது, சீரியல்லாம் கதை இல்லாம போகுது, காமெடி ஷோல சீரியல் ஆடிச்ச வச்சு போகுது. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஒரு பக்கம் போகுது. இன்னைக்கு எலிமேஷன் ஒரு ஜோடி கண்டிப்பா வெளில போகுது. இதை கேட்டோடனே மேஜர் லூஸ் மோஷனா போகுது. இத்தனை போது சொன்னே போனா போதுன்னு கை தட்டலாமா? மாட்டீங்க. இப்படிதான் சார், நம்ம கடையில இருக்கிறது பூராவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஏன் அப்ப அந்த செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் இல்லையா? செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. யாரா அந்த மானங்கிட்ட பையன் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு? தம்பி பொதுவா காரை செகண்ட் ஹேண்ட்ல தானே பாத்துருப்ப, பைக்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி பாத்துருப்ப, ஒருத்தன் ஜட்டியே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தான் போறான்ப்பா. வணக்கம் ராமர் சார், நல்லா இருக்கீங்களா? மேடம்க்குனே ஒரு பொருள் இருக்கு மேடம், இது பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் இஞ்சி மரப்பா. இதுக்கு முன்னாடி இவரு கூட ஒரு பொண்ணு இருந்தது, அது பேர் தான் ஜாக்லின். அதோடு வாயில தமிழ் மொழியே வராத பொண்ணுக்கு தேன் மொழி ஒரு சீரியல் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது இந்த பொருள். அதோட வாய்ஸ் எப்படி தெரியுமா மேடம் இருக்கும்? நல்லா இரும்பு பைப்ப 25 ஆசா அப்டேட் அறக்கும் போது கரகர 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 பாருங்க. அப்படி இருந்து அதோட வாய்ஸ் இதை போட்டதுக்கு அப்புறம் 5.1 ஸ்பீக்கர்ல 5 கலாச்சி 5 பாட்டு கேட்ட மாதிரி அற்புதமா ஆயிடுச்சு மேடம். ஆஹா, மீச வச்ச மீன் குஞ்சு இருக்காரா? பக்கத்திலே இருக்காரு ஐயா. உங்க ஐயா மைனஸ் 7 மார்க். ஐயா மன்னிச்சிருங்க, நகைச்சுவையில் அப்படி இதெல்லாம் வரும், பார்த்துக்காதீங்க ஐயா. உங்களுடைய ஆன்லைன்ல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். டூர் போறேன்னு சொல்லி வீடியோ போடுறீங்க. அது உள்ள போயிட்டு கோவா டூரா கொல்கத்தா டூரா பார்த்தா கொல்ல பக்கத்துக்கு கூட்டு போயிட்டு கொய்யா பழம் பழுக்குது, மொந்த வாழைப்பழம் வெளுக்குதுன்னு காட்டுறாரு. என்னப்பா இது மேடம், நீங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்ணீங்கல்ல மதியம் சாப்பிட ஸ்பூன் இல்லைன்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்காகவே ஒரு பொருள் வாங்கி வந்திருக்கேன். இப்படிதான் மேடம் போன வாட்டி ஒரு பிளாஸ்டிக் தட்டை கொடுத்தேன், அப்பளம் நடிச்சு கடிச்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு இரும்பு பொருளை வாங்கி கொடுத்து இவ்வளவு அட்ராக்ஷன் பண்ணிட்டு அதாவது விஜய் டிவில 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை 1,00,000 ஒரு ஷோ இருந்தது தெரியுமா? அந்த ஷோல நான் 1,00,000 ரூபாய் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா? அப்படியா? அந்த காசு இப்பதான் போட்டாங்க. அதான் நேரா திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதிய பார்த்து என் முடிய காணிக்கையா கொடுத்துட்டு நேரா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்துட்டேன். ஏமா நீ ஸ்கூல் படிக்கும் போது ஜெயிச்ச காசு எப்படியா கொடுத்தாங்க? நீங்க கேபி வேல ஜெயிச்சீங்களே, உங்களுக்கு உடனே கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களே. அப்படியா? இப்ப தானே அப்ப தானே கதை கொடுத்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, என் தங்கச்சி கல்யாணம் கதை கொடுத்து அந்த காசை திருப்பி வாங்கினேன். லாஜிக் எல்லாம் பார்க்கவே கூடாது. எல்லாருக்கும் வணக்கம்டா கண்ணாடா கண்ணா. இருக்கிற 10 பாட்டை வச்சுக்கிட்டு விஜய் மியூசிக் சேனலே ஆரம்பிச்சு ரன் பண்ணி பண்ணும்போது நாம ஏண்டா கண்ணா மியூசிக் எல்லாம் பண்ண கூடாது? இது என்ன பெருமாள் கரண்டி? ஐயோ அது குறா கண்ணா, இது தாண்டா விஜய் டிவி தோச கரண்டி. அது ஏன் விஜய் டிவி தோச கரண்டி? எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போடலாம்டா. அதான் நல்லா இருக்கு விஜய் டிவி தோச கரண்டி. பெருமாள் பெருமாள் சூப்பரா இருந்துச்சு பெருமாள். போடா கண்ணா. ஏய் இது சாதாரண சிப்ஸ் பாக்கெட் கிடையாது கண்ணா, விஜய் டிவி சீரியல் சிப்ஸ் பாக்கெட். ஏன்? வெள்ள பாக்க பெருசா இருக்கும், உடச்சா உள்ள ஒண்ணுமே இருக்காதுடா கண்ணா. ஐயோ பெருமாள் கண்ணா லைஃப். உனக்கு என்ன மாதிரி பொருள்ரா கண்ணா வேணும்? என் தாத்தாவுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பொருள் வேணும். இருக்கவே இருக்கடா அந்த ராமர் ரெஃப்யூஸ் பண்ண அன்றாயிரு. இத இப்படி போட்டா குளிர்காலத்துக்கு போடலாம், இப்படி ஓட்ட இருக்க சைடா வெயில் காலத்துக்கு போடலாம். நல்ல குளிர் 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 இருக்குடா கண்ணா.
என்னடா கண்ணா பண்ற? பெர்ஃபார்மன்ஸ் சார். என்ன பெர்ஃபார்மன்ஸ்? நீங்க தான பெருமாள் சொன்னீங்க உனக்கு டயலாக் இல்ல நேரத்துல பாடி லாங்குவேஜ் பண்ணி கவர் பண்ணா. பாத்தியாடா கண்ணா அந்த குழந்தைய. இந்த ஸ்மைலி பால் மண்டக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போதான்டா தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டா. பெருமாள் பெருமாள் எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் வேணும். பெருமாள் என்னடா வேணும்? எங்க அக்கா புருஷனுக்கு ஒரு மருந்து வேணும். அவருக்கு என்னடா பிரச்சனை? என்ன மருந்துடா வேணும்? எங்க அக்கா புருஷன் கொரட்டை விட்டாருனா பக்கத்துல இருக்கற வரட்டி விட்டுருவாரு. கொரட்டையில பல வகை இருக்குடா கண்ணா. நான் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. ஆ பெருமாள் என்னாச்சு? இது ஐஸ்வர்யா மேம் உடைய கொரட்டை. எல்லாத்தையும் ஏண்டா கண்ணா இப்படி பேசுற? இருடா கண்ணா எல்லாத்தையும் பொறுமையா எடுக்கலாம்டா கண்ணா இருடா. அதனாலதான் இந்த குரட்டைய காரணம் நாக்குல இருக்க அழுக்குனாலதான்டா. இந்த பொருளோட பேர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நாஞ்சிலி விஜயன் நாக்கு வடிக்கும் கருவிடா. எங்க அக்கா புருஷன் அஞ்சு நிமிஷம் நாக்கு வடிக்க சொன்னா எல்லா அழுக்கும் போய் குரட்டை விடாம கம்முன்னு இருப்பாருடா கண்ணா. அடுத்து உனக்கு என்னடா வேணும்? அடுத்து எனக்கு இந்த புஸ்தகம் வேணும். ஐயோ அது சாதாரணம் என்னையா பலராம் நாயுடு என்னையா? இது சாதாரண புக்கு கிடையாது. தீபா ப்ரோமோ கதை புத்தகம்டா கண்ணா. ஆமாண்டா கண்ணா, இந்த கதையை மட்டும் படிச்சுன்னு வைங்க, ஈஸியா விஜய் டிவி ப்ரோமோல வந்துடலாம். இப்ப பாரு மேடம், காலையில எப்படி மேடம் வந்தீங்க? இது அக்கா ஆஃப் ஸ்கிரீன்ல பேசுறதுல இப்ப பாக்குறீங்க? இது ஆன் ஸ்கிரீன். இப்ப பேக்ரவுண்ட்ல மியூசிக் வரும் பாரு. ஐயா காலையிலயா அதிகாலை 7:30 ஏஞ்சியா வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு கிளம்பியா கஷ்டப்பட்டு ஏசி கார்ல ஏறி உக்காந்து ஏங்க வந்தேயா கஷ்டப்பட்டு? என்னையா தீபா கண்ணா அப்படிதான் பேசும்போது பேசு குழந்தை மாதிரி இருக்கும். அப்பப்ப டைலாக் மறக்கும், அப்பப்ப கூட இருக்கடி அடிக்கும், அப்பயும் மறந்தா ரெண்டு வாட்டி சிரிக்கும். அதனாலதான் இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோவை பார்த்தா ப்ரோமோ 1 மில்லியன் அடிக்கும். பெருமாள் என்ன கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணா எப்ப பார்த்தாலும் தூங்கிடுறாரு. பெருமாள் அவருக்கு ஒரு மருந்து வேணும். இருக்கவே இருக்கு. சுனிதாவின் சுகமான சுத்த தமிழ் பாடல்கள் இந்த சீடிய குடு. இந்த சீடியவா? சீடி ப்ராப்பர்ட்டி வரல, செலவு டேப்பை சீடியா மாத்திட்டேன், அப்படியே வச்சுக்க. சரி பெருமாள், இத போட்டா தூங்க மாட்டாரா? கண்டிப்பா. இப்ப அரபாடி லாரி டிரைவர்ல இருந்து பஞ்சாப் பாலைவன டிரைவர் வரைக்கும் இந்த பாட்டை தான் கேட்டு வாங்கிட்டு போறாங்க. காரணம் இது என்ன பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள காஷ்மீர் வரைக்கும் லாரியை ஓட்டிட்டு போயிடறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். விண்மீன் குஞ்சு வித்தியாச பொருள் நிலையமா? ஆமா, விண்மீன் குஞ்சு வித்தியாச பொருள் நிலையம் தான். அங்க மொட்டாட்சின்னு ஒரு பொண்ணு வந்ததா? ஆமா ஆமா சார், இந்த மோட்டிவேஷன் மொட்டை ஒன்று வந்திருக்கேன். நாங்க கீழ்பாக ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறோம். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அதை அப்படியே பிடிச்சு வை, நான் ஆட்டோல வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன். அம்மா எங்கம்மா போற? அந்த ஆக்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த த பஞ்ச் ஜோடிய பத்தி உங்களோட கருத்துக்கள் ஜட்ஜஸ். டேய் பாலா சொல்லுங்க மாஸ்டர். குட்ரா. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். ரித்திகா வேற லெவல், சூப்பரா பண்ணிட்டா. ஐஸ்வர்யா மேம், நீ வந்து குல்ஃபோன்ஸ்கி கிலா மாஸ்திரி கிலாத்ராவா பண்ணிட்ட பாப்பா? எனக்கு ஆக்சுவலாக கோவை சரலாக்காவுடைய வாய்ஸ் அதெல்லாம் சேர்ந்து கலந்து செம்மையாக பண்ணியிருந்தீங்க. நான் இந்த கவுண்டர்ஸ்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கு. சூப்பா பாலா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இங்க இருக்க காமெடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டர் சொன்னாலும் டக்குன்னு அதுக்கு அடாப்ட் ஆயிருவாங்க, ஏதாவது ஒன்று வச்சு டக்குன்னு மேட்ச் பண்ணுவாங்க. பட் வந்து சீரியல் ஆர்டிஸ்டா இருந்து ரித்திகா வந்து அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணி அந்த மாடுலேஷனை த்ரூ அவுட்டா மெயின்டைன் பண்ணி வேற லெவல் வேற லெவல். முத்தனே சார், நீங்க ஏதாவது மிமிக்ரி பண்ணி என்னடா ஏதோ ஒரு சிலபஸ்ல ஒண்ணு குறையுதுன்னு அந்த
கண்ணாடி நகைச்சுவைக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அப்படியா? இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பெருமை பொறுத்துப்பேன். இது இது ஏற்கனவே எடுத்துட்டீங்க இந்த வாய்ஸ் வேறதா? உனக்கெல்லாம் இந்த வாய்ஸ் அதிகம்மா. ஐயோ அதுவே போதும். சாப்பிட்டுட்டே இருப்பார் அந்த அங்கிள். சரி நம்ம நகைச்சுவை. பொதுவாகவே ஹியூமர் சென்ஸ் பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அச்சி மனோரமா கோவைசில் இப்படிதான் இருக்குன்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, கோமாளியில் வரும்போது ரொம்ப வெகுளியாக வந்துச்சு. இன்னைக்கு கோவைசில வாய்ஸ் இவ்வளோ ஆப்டா பேசுகிற பார்த்து மறந்தேன். ஆஹா, ஆனால் பெண்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பெர்ஃபார்மர் ஆகும்போது அடுத்து நாங்கள் ஷோ இல்லாமல் கஞ்சிக்கலாமல் 100 நாள் வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். பாலா வந்து நல்ல ஒரு உழைப்பாளி, அதுக்கு மிகச்சிறந்த பெரிய பாராட்டு சொல்லணும். அதனால் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பயும் பாலாவுக்கு உண்டு. பெரிய வாழ்த்துக்கள் பிரியங்கா. டெலிவிஷன் வரலாற்றிலேயே முதல் ஃபீமேல் மிமிக்ரி இன்னைக்கு தான் ஃபுல் டைம். ஒரு மிமிக்ரி லெஜெண்ட் அவர் கையிலே இந்த பாராட்டை வாங்கிட்டு இருத்திக்க, வேற என்ன வேணும் நமக்கு? எஸ் அதுவும் வந்து கோவை சரலாமான மாதிரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்களோட ஃபேமஸ் டைலாக் ஸ்னேகிதனை எப்ப வந்து நாம வந்து இந்த ஷோட ப்ரோமோ வந்து டெலிவிஷன்ல போட்டோமோ, பாலா ரித்து பாலா ரித்து பாலா ரித்து, என்ன ஒரு பேர்னு ஊரே பேசிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து ப்ரோமோல எல்லாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு நான் கண்ணாலேயே பார்த்தேன். ஏன்னா வந்து ரித்திகாக்கா வந்து பண்ண பண்ண பாலானா வந்து கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணது. பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருந்தது, கியூட்டா இருந்தது. பாரு எல்லா ஜோடியும் சேர்த்து வைக்கிற நம்ம சிவாங்கியே வந்து பாலாண்டித்திகா, வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, எங்களுக்கு இதுதான் வேணும்ன்றது. நான் ஃபிக்ஷனில் இருக்கிற கமீடியன்ஸும் ஃபிக்ஷனில் இருக்கிற நம்மளோட அழகான ஹீரோயின்ஸும் இணைந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டே விஜய் டிவியில் என்டர்டெயின்மெண்ட்க்கு குறையே கிடையாதுரா அப்படின்ற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம ரித்திகா பாலாக்காக மீண்டும் ஒரு பாலத்தை கைப்பற்றோம்.